வியூவர்ஸ் வணக்கம், முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அண்டு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சது தானே அப்படின்னு வீடியோஸ் கிளிக் பண்ணாதீங்க. ஆனால் தெரியாத பல நுணுக்கமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடிவை சொல்லுவேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் எடுக்கணும்னா பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பேட்டர்ன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், அது கரெக்டான பேட்டர்ன் தானே, அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தான். இப்போ பார்த்தோம்னா அது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன், அந்த பேட்டர்ன் வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் ட்ரேடிங் பண்ணோம், யோகத்தின் பேரில் பண்ணக்கூடாது. மூணாவது பேட்டர்ன் வேலிடிட்டி, வேலிடிட்டி அப்படின்னா அந்த ட்ரேடை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நுனிக்குள் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னை பற்றி தெரிஞ்சு போகக்கூடாது, அது பல நுணுக்கங்கள் இருக்குது, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். நாலாவது அந்த எவ்வளோ ப்ரைஸ் டார்கெட் எவ்வளோ வைக்கிறாங்க, ட்ரேடை எடுக்கணும்னா எவ்வளோ எந்த எது வரையும் விலை போகும் அப்படிங்கிறது. நாலாவது அந்த விலை போ, அஞ்சாவது அந்த விலை போகிற டைம் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்த்துறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது ரிவர்சல் பேட்டர்ன், ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகிறது அப்படி குறிக்கும். ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஒரு வந்தது அப்படின்னா உடனே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. அந்த எப்போ ரிவர்சல் ஆகும், எப்போ அந்த பேட்டர்ன்ஸ் அந்த பேட்டர்ன் வந்து வேலிடிட்டி ஆகும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கடுத்து சரி ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் நல்ல டாப்பில் போய் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அமையிறது வந்து பேட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்னும். இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர், இது ஹெட்டு, ஓகேங்களா? இது ஹெட் அப்படிங்கும். இந்த இதை வந்து நெக் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக் லைனை விட்டு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இதை பாருங்க, இதே வந்து இதுவும் ஒரு பேட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்ன் தான். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த இப்போ கெட்டன் ஷோல்டர் பேட்டர்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு அப்டனுக்கு சின்ன சைஸாக, அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து மாற்றி கொண்டு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த இது போட்டு காமிச்சேன். அதனால் ஒரு கெட்டன் ஷோல்டர் பேட்டர்ன் நல்ல பெருசாக அமையினா அதுதான் ட்ரெண்ட் ரிவர்ஸுக்கு இதாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை ஒரு நுணுக்கம், இதை ஒரு நோட் பண்ணிக்கிச்சேன். ரெண்டாவது பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து இப்படி சாஞ்சி இருக்கலாம், இந்த சைடு அந்த சைடு லைட்டாக சாஞ்சி இருக்கலாம், அதே கூட பேட்டர்ன் தான் அப்படி தான் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இது என்னென்னா இந்த ஹை ஹை, அதாவது அப் ட்ரெண்ட்னா எப்படின்னா ஹையர் ஹை ஹையர் ஹை, ஆனால் இந்த இது பார்த்தீங்கன்னா லோயர் ஹை ஆகிடுது, ஓகேங்களா? உடனே இங்கே வந்து இங்கே வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது ட்ரெண்டுக்கான ஒரு இது. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த லோகம் வந்து இங்கே உடனே லோ வந்து இந்த லோவோட இந்த லோ அதிகம், ஆனால் இந்த லோவோட இந்த லோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கும். சரி ஓகே, ஒரு ரிட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்னை எப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? எல்லாரும் சொல்கிறது தான் நான் சொல்லிட்டேன்.
பிளேக்அவுட் பண்ணும்போது தேடுவாங்க. ஆனால் அந்த பிளேக்அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பில்டப் அப்படிங்குவாங்க, இப்படி நேராக வந்து பண்ணாமல், இப்படி நேராக வந்து பண்ணாமல், இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இனி ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு அது பேர் பில்டப் அப்படிங்குவாங்க. அந்த பில்டப் ஆனதுக்கப்புறம் பிளேக்அவுட் பண்ணணும். அது ஒரு நல்ல ஒரு பிரேக்அவுட்டுக்கு ஒரு அறிகுறி, நல்ல ஒரு ட்ரேடிங்க்கு சக்ஸஸ் நல்லா கொடுக்கும். ரெண்டாவது இது எப்படி பண்ணலாம், ரெண்டாவது இப்படி வந்தது அப்படின்னாலும் ரீ டெஸ்ட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லாமல் நேராக இப்படி வர்றத வந்து நீங்கள் ட்ரேடு பண்ண முடியாது. சூழ்நிலையை நம்ம ட்ரேடு பண்ணுறது முடியாது. ஏன்னா நம்மளோட ரிஸ்க் வந்து இந்த மாதிரி அதிகமாகும். ஒன்று ரீ டெஸ்ட் பண்ணும்போது செல் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், இந்த அளவுக்கு வந்துச்சு, ஒரே நல்ல ஒரு வேகத்தில் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க செல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல செல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் இங்கே வைப்பீங்க. அப்போ இதோட ப்ரைஸ் வேரியேஷன் ரொம்ப அதிகமாகும். நீங்கள் நினைச்சதுக்கு நேர்மாறாக இந்த இடத்துல யூ டர்ன் போட்டுச்சுன்னா உங்களோட லாஸ் ரொம்ப அதிகமாகும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ரீடெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கின வேகத்துலேயும் மேலே ஏறாது, சின்ன சின்ன கேண்டிலாக ஏறும். இப்போ சின்ன சின்ன கேண்டிலாக ஏறி வரும்போது இந்த இடத்துல செல் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிங்கனாலும் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ, உங்களோட லாஸ் உங்களுக்கு ஆப்போ ஸ்டாப் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வால்யூம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வேலிடிட்டி அப்படின்னு சொன்னாங்க, வால்யூம் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். வால்யூம் கன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது பிரேக் அவுட்டு தான் அப்படிங்கிறப்ப வால்யூம் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, வால்யூமில் வந்து ஆவரேஜ் போட்டுக்கோங்க. ஒரு 10 ஆவரேஜை விட அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நடக்கிற கேண்டஸ்டிக்கோட வால்யூம் ஆவரேஜ் அதிகமாக, வால்யூமோட வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து பிரேக் அவுட் நடக்கும்போது ஆகக்கூடிய வால்யூம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள 3 கேண்டஸ்டிக் வால்யூமோட அதிகமாக இருக்கணும். இது ரெண்டு, இது வந்து ஒரு முக்கியம். இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த ட்ரேடிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வால்யூம் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல பில்டப் நடந்து பிரேக் அவுட் வந்தால் அது ரொம்ப நல்லது. 3வது, இப்படி பிரேக் அவுட் நடந்து அப்படின்னா இங்கே ரீடெஸ்ட் பண்ணும்போது செல் பண்ணுங்கள். இந்த 3 விஷயம் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து இப்படி பிரேக் அவுட் நடக்குது, எவ்வளோ தூரம் ப்ரைஸ் போகும் அப்படின்னா, இதோட ஹைட் இருக்குல்லங்க, இந்த ஹைட்டு தான் இதோட டார்கெட். எவ்வளவு தூரம் வர போகுதுன்னா இந்த அளவுக்கு குறைய போகும். ஓகேங்களா? சரி, இது எவ்வளவு நேரத்துல வரும் அப்படின்னா, நீங்க வந்து ரியல் டைம் சார்ட்ல நான் இப்ப காமிக்கிறேன். அது ஒரு மெசர்னு, 20வதுல வந்து மெசர்னு ஒண்ணு இருக்கு. அந்த டூல் எடுத்து இப்படி வச்சீங்கன்னா, இதுல இருந்து இதுக்குள்ளதான் நம்பர் ஆஃப் கேண்டில் எத்தனைன்னு சொல்லிடும். இப்போ இங்கே வந்து ஒரு 30 கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கணும், நம்பர் ஆஃப் கேண்டில். அப்போ 30 ÷ 3 கொடுங்க. அப்போ எத்தனை வரும், 10 வரும். அப்போ இந்த ப்ரைஸ் டார்கெட் அடையாளுக்கு வந்து 10 கேண்டில் வந்து ஆகும். ஓகேங்களா? ப்ரைஸ் டார்கெட்டு தெரிஞ்சாச்சு, எவ்வளோ தூரம் வர போகும் தெரிஞ்சாச்சு, எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னு தெரிஞ்சாச்சு. அதாவது ரீடெஸ்ட் பண்ணோம், ஃபில்டர் பண்ணோம், அந்த மாதிரி இருந்தால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வால்யூம் எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ரியல் டைம் ஒரு சார்ட்டை பார்ப்போம். இது வந்து அசோக் லைலாண்டோட சார்ட்டு. ஓகேங்களா? இந்த சார்ட் வந்து பாருங்கள், இது லெஃப்ட் ஷோல்டர், இது ரைட் ஷோல்டர், இது ஹெட்டு. ஓகேங்களா? ட்ரெண்ட் வந்து நல்ல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருந்தது, ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. இது ஹெட் அண்ட் ஷோல்டர் பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டுக்கு எவ்வளோ பெரிய ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டிருக்கு, அதுதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு, இவ்வளோ பெரிய அப் ட்ரெண்டுக்கு சின்ன ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் வந்து அந்த ட்ரெண்டை வந்து ரிவர்ஸ் கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? 3வது, பிரேக் அவுட்
எந்த ஃப்ளோரிங்காக நடக்குது, இந்த இடத்துல நடந்திருக்கு, நடந்திருந்தாலும் இது பிரேக் அவுட் நடக்க முடியல, திரும்ப ப்ரைஸ் வந்து இது வந்து நெக்லைனை நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நம்ம கையில் இருக்கணும். இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு, நடந்தாலும் அது வந்து இவ்வளவு இந்த இந்த வாலிங் அந்த ரெக்லைன் இருக்கலாங்க, அதான் வாலிங் ஆவரேஜ். வாலிங் ஆவரேஜோட வாலிங் வந்து கம்மியாக இருக்கு, அதனால தான் வந்து திரும்ப வந்து பாஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு. ஓகேங்களா, அதுக்கடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்குது. இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் டென் வாலிங் ஆவரேஜோட வாலிங் வந்து அதிகமாகவும் இருக்கு, லாஸ்ட் மூணு நாலு கேண்டில விட வாலிங் வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செல் பண்ணலாம். இந்த இடத்துல போய் நம்ம செல் பண்ணுறதோட அடுத்து ரீடெஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். பார்த்தீங்களா, ரெண்டு கேண்டில் சின்ன ரெண்டு கேண்டில் மேலே போகுது. இந்த இடத்துல செல் பண்ணுறதோட இந்த இடத்துல செல் பண்ணணும், அப்படின்னா தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்லாம் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் ஆனவனே தான் செல் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வேலைங்க எல்லாமே பார்த்துட்டீங்க, நம்ம கெட்ட நேரம் வந்து நமக்கு கீழே போகாமல் வேலை ப்ரைஸ் ஆகி மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 106க்கு செல் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஸ்டாப்லாஸ் எவ்வளோ வச்சுக்கிங்க, 113க்கு வைப்பீங்க. அப்போ எவ்வளோ 3 ரூபா வந்து லாஸ் ஆகும், ஒரு ஷேருக்கு 3 ரூபா லாஸ் ஆகும், அதாவது திரும்ப இப்படி மேலே போச்சுன்னா. அதே மாதிரி இந்த இடத்துல செல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துலனா ஒரு 111க்கு செல் பண்ணுறீங்க, ஸ்டாப்லாஸ் 113 வைக்கிறீங்க, அப்போ ஒரு ஷேருக்கு வந்து 2 ரூபா தான் லாஸ் ஆகும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ரீடெஸ்ட் ஆகிட்டு திரும்ப விலை கீழே வந்துருக்கு. இந்த இடத்துல நான் சொன்ன எல்லா விஷயமும் இந்த இதில் நடந்திருக்கு. இந்த பேட்டர்னும் வந்து கேட்டேன்னு சொல்கிற பேட்டர்ன் நல்ல பெரிய பேட்டர்ன். ரெண்டாவது இந்த இடத்துல வந்து ஒரு பில்டப்புன்னு சொன்னேன் தெரியுங்களா, இந்த இடத்துல வந்து மேலேங்கிறீங்க ஒரு சைடு வே மாற்றுக்கு மாதிரி ஒரு 3-4 கேண்டில் நடந்திருக்கு, அதான் பில்டப், அது நடந்திருக்கு. நாலாவது பிரேக் அவுட் வந்து நல்ல ஒரு வால்யூமோடு நடந்திருக்கு, ரீடெஸ்ட்டும் ஆகியிருக்கு, திரும்ப எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரேடை எடுக்கணும். இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னை வந்து இது பண்ணும்போது பார்க்கணும். ஓகேங்களா, இது வந்து ரிட்டர்ன் சொல்கிறார், இது வந்து அப் ட்ரெண்டில் உள்ளது இதாகிறது. இதே வந்து ரிட்டர்ன் சொல்கிறார், இன்வெர்டர் ரிட்டர்ன் சொல்கிறார் அப்படிங்கிறது பற்றி பார்ப்போம். இப்படி ப்ரைஸ் வந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இது நெட் லைனா, இது லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டர், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இந்த ரிட்டர்ன் ஷோல்டர் வந்து இப்படி நேராக தான் இருக்குங்களா, மனசுனா கலைகளாக நிற்க வச்ச மாதிரி கேட்குறேன். ரிவர்ஸ் ரிட்டர்ன் ஷோல்டர் இது நேராக தான் இருக்குங்களா, கொஞ்சம் டயக்கனலாக சாஞ்சு இருக்கலாம். ஓகேங்களா, இது இன்வெர்டர் ரிட்டர்ன் ஷோல்டர் பேட்டர்ன். இது வந்து எப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த நெட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பில்டப் ப்ளான் பண்ணி ஒரு கன்சால்டேஷன் ஆகி பிரேக் அவுட் பண்ணால் அது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணவுடனே ஒரு ரீடெஸ்ட் ஆகும்போது ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் பண்ணும்போது நல்ல இந்த இடத்துல வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து வாலிங் வந்து நல்ல ஒரு மூவிங் வால்யூமோட மூவிங் வால் 10 மூவிங் ஆவரேஜோட அதிகமாக இருக்குன்னா, ரெண்டாவது 2-3-4 இதுக்கு முன்னாடி விட 2-3-4 கேண்டில் விட வால்யூம் வந்து அதிகமாக இருக்குன்னா, அதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நான் சொன்ன விஷயங்கள் புரியல அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.